அண்ணா ஒரு பிளாக். பார்த்துருக்குறாயா? இன்னும்டா 80s-லயே இருக்கீங்க. யாரோ வர மாதிரியே இருக்கே. இங்கே காணோம், இங்கே தானே வந்தா? இந்த பக்கம் தானே போனா? எங்கே போயிருப்பா? ஏய் என்ன இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த, இப்போ பயப்படுற? ஐயோ ஃபாலோலாம் பண்ணலங்க, ஃபாலோ தாங்க பண்ணேன். எதுக்கு? ஓ, டீ கடையில் சிகரெட் அடிச்சுட்டு இருந்தா, அடுத்து வைன் ஷாப்புக்கு தண்ணி அடிக்க போவா, அப்படியே தண்ணி அடிக்க கம்பெனி கொடுத்து கூட்டிகிட்டு போயலான்னு நினச்சியா? ஒரு பொண்ணு சிகரெட் அடிச்சா கூப்பிட்டு வந்துடுவான்னு நினச்சியா? ஏங்க ஏங்க இருங்க, அப்போல்லாம் நான் நினைக்கலங்க. பின்ன எப்படி நினச்ச? ஓ, கிட்னாப் பண்ண பிளான் பண்ணுறியா? ஐயோ அப்படியும் நினைக்கலங்க. அப்புறம் எதுக்குடா ஃபாலோ பண்ணுற? அது வந்து ஒரு மாசமா பாத்துட்டு இருக்கேன் உங்க கண்ணுல படாம. ஏங்க ப்ளீஸ்ங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க ப்ளீஸ்ங்க. ஏய் ஷட் அப், நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அதுக்குள்ளே சுத்தமாக டைம் இல்லை.
இப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ கடையில் உங்களை கடத்த பார்த்தேன்னு சொல்லி தப்பாக ஜட்ஜ் பண்ணீங்க. தப்பாக எதுவும் சொல்லுங்க. சரி சொல்லு, 5 நிமிஷம் தானே? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் உங்களை 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறேங்க. இங்கே இல்லை, காஞ்சிபுரத்தில். அங்கே பச்சை கலர் புடவையில் தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருந்தீங்க. அன்றைக்கே உங்களை பார்க்கலான்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், ஆனால் கூட்ட நெரிசலில் தவற விட்டேன். ஆனால் 10 நாள் மாதிரி இங்கே வடப்பயில் உங்களை பார்த்தேன், அங்கே விஜயசாந்தி மாதிரி இருந்தீங்க. அதான் அந்த பொண்ணு நீங்கள் தானு பார்க்குறதுக்காக உங்கள் பின்னாடியே வந்தேன், அப்பயும் தவற விட்டேங்க. ஆனால் அடுத்த நாளே அந்த டீ கடையில் நான் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த டீ கடைக்கு நான் டெய்லியும் வந்தேன். 1 நாளாச்சும் கெட்டப் மாற்றுவீங்களான்னு மாற்றலை. இப்போ கூட அங்கே பார்த்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்கள் பின்னாடியே நான் வந்தேன். ஆனால் பழைய சோறு சாப்பிட்றவனுக்கு பிரியாணி கிடச்ச மாதிரி பேசவே வாய்ப்பு கிடச்சிருக்கு. சி, பொண்ணுங்க எல்லா இடத்துக்கும் சாரி தான் கட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அது எங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்குது. ஆம்பளைங்க மட்டும் என்ன, போகிற இடத்துக்கெல்லாம் வேட்டி சட்டையாக போட்டு போகிறீங்க? பெரும்பாலும் ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதை கண்ணிலே பார்க்குறீங்க. புடவையில் இருக்க பொண்ணு வெஸ்டர்ன் வேரில் இருக்க மாட்டேன்னு நீ நினச்சதே முதல்ல தப்பு. இல்லைங்க. அப்போ நீ மூஞ்ச பார்க்கல. ஐயோ, பார்த்துருந்தா தான் அந்த டவுட்டே வந்திருக்காது. ஏங்க, அப்போலாம் பார்க்கலங்க, அப்படிப்பட்ட பையலங்க நான். ஏய், நடிக்காதடா. எல்லா ஆம்பளைங்களும் முதல்ல எங்கே பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன முறைக்கிறா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமா? ஹே வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அட பாவி, அநியாயம் பண்ணுறியடா. பேர் கூட தெரியாமல் அவ்வளோ நாள் பின்னாடி சுற்றின. பேர் பார்த்து வர்றதில்லைங்க காதல், எதையும் பார்க்காம வர்றதாங்க காதல். ஐயோ, அப்புறம் இங்கே பாரு, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த காதல் கல்யாணம்லாம் செட்டே ஆகாது. நான் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ நீ இன்னைக்கே இதெல்லாம் மறந்துடு. ஏங்க, பசங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பேஷனையும் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. என்னது ஈஸியா? என்ன ஈஸி இல்லை, எனக்கு புரியல. புருஷன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அவன் காசில் நான் என் பேஷனை பார்த்துக்கணுமா? அது என்ன பசங்களே, பொண்ணுங்கன்னா என்ன எல்லாம் ஃப்ரீயாக வருது? எங்கள் இடத்துல இருந்து பாரு, ரோட்டில் நடக்கிறது கூட எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியும். ஏங்க, நான் அப்படி சொல்ல வரலங்க, உங்கள் பேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. நீ முடிவே பண்ணிட்டியா? சரி சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணுவேன்? உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தருவேன், உங்கள் வேலையை நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சமைக்கிறதெல்லாம் கூட நானே செய்வேன் சரிங்களா, கடைக்கு போகிறதெல்லாம் கூட. ஓ, அவ்வளோதான், முடிஞ்சது. வேற என்ன எதிர்பார்க்குறா? நீங்கள் மனுஷனாக இருந்தாலே சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க சாதிப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. நைட் அந்த பொண்ணு நோ சொன்னால் என்ன, அப்படியே விட்டு போகிறாளா? மேரிட்டல் ரேப் பண்ணுறீங்க, அப்புறம் 3 மாதத்தில் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்றீங்க. அதை சுமக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எதுவுமே கேட்கறது இல்லை. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுல அவளோட பாதி காலம் போயிருது. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன். எனக்கு ஷூட் டிஸ்கஷன் அது இதுன்னு எப்போ நான் வீட்டுக்கு வருவேன், எப்போ வெளில போகணுன்னு எனக்கே தெரியாது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பெரும்பாலும் நான் மட்டும்தான் பொண்ணு இருப்பேன். பசங்களாம் என் கூட சகஜமாக தான் பழகுவாங்க. சம்டைம்ஸ் நைட்டு ஃபுல்லாக ஏ ரூமில் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போகும். நீ வேற பார்க்கறக்கு ஊர்நாட்டா மாதிரி இருக்க. புடவையில் பார்த்து வாங்கிட்டேன்னு வேற சொல்கிற. எனக்கும் உனக்கும் செட்டே ஆவா தம்பி. போ, அதே கோயில் வாசலில் போய் நில்லு, வேற யாராவது புடவை கட்டின பொண்ணு வருவா, பிடிச்சிக்க. என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? வாயடிச்சு போய் நிற்கிறேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே, நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? ம். ஏங்க, நீங்கள் எந்த வேலை பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் உயிராக மதிக்கிற வேலையை தொந்தரவு இல்லாமல் பண்ணுறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேங்க. நம்ம காதலோட காதல் நம்ம காதல் மாதிரிங்க.
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாராளமாக எவ்வளோ நேரம் வேணால் டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் நீங்கள் தூங்குற வரைக்கும்லாம் முடிச்சிட்டு இருக்க மாட்டேன், வேறு ரூமில் போய் தூங்கிடுவேன். அப்பப்போ கூட முடிஞ்சால் டீ போட்டு தரேன். நான் காஃபி லவர். ஆ, ஃபில்டர் காஃபி கூட போட தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் மூளை உள்ளவங்க. அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் குழந்தை பார்த்துக்க மாட்டேன் சரிங்களா. எனக்காக தோணும் போது தான். நடுவில் நமக்கு எதனா மியூச்சுவலாக தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் தொட மாட்டேங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. அதை விட முக்கியம் எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லைங்க. நம்ம காதலிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. நீ எங்கே தங்கியிருக்க? இங்கே தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் ரூமில். ஓ, ஏங்க? இல்லை, நீ சொல்கிறத கன்சிடர் பண்ணலாம் போல தான் இருக்கு. ஆனால் இங்க பார், எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுமான்னு தெரியாது. எனக்கு உனக்கு வந்த மாதிரி பார்த்ததும் லவ் வருமானும் தெரியல, பார்க்க பார்க்க வருமானு கூட எனக்கு தெரியல. பட் நீ சொன்னது எனக்கு புரியுது. நீ ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட நீ சொல்றத நம்பலாம் நீ உள்மனசு சொல்லுது. நம்ம வேணும்னா லிவின்ல இருக்கலாமா? லிவினா? என்னங்க புசுக்குன்னு இப்படி கேட்டீங்க? டேய் ஊர் நாட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட, நான் உன்கிட்ட லிவின்ல இருக்கலாமான்னு கேட்கக்கூடாதா? இல்லைங்க, கல்யாணம் எல்லாரும் பண்றது. என்ன, உலகம் பிறக்கும் போதே கல்யாணம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? பொண்ணுங்களை அடிமைப்படுத்த கண்டுபிடிச்ச ஒரு மெத்தடு தானே அது. லிவின் தாண்டா ஆதி காலத்து வாழ்வியல், எஜுகேட்டட் இடியட். இருந்தாலும் என்ன இருந்தாலும் லிவ்வின்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா இருந்து புரிஞ்சுக்கிறது, ஒரே வீட்டில் இண்டிபெண்டா வாழ்றது. ஒத்து போதுன்னு தெரிஞ்சா லைஃப் லாங் கேரி ஆன் பண்ணலாம், ஒத்து போலனா ஒரே மாசத்துல பிரிஞ்சு போயிட வேண்டியதுதான். பிரியவா ஒன்னு சேர்ந்தோன்னு பின்னாடி டயலாக்லாம் பேசக்கூடாது. கல்யாணம் பண்ணி பிரியறதுக்கு அதுக்கு முன்னாடி வாழ்ந்து பார்த்துட்டு பிரியறது எவ்வளவோ பெட்டர். யோசிக்க கொஞ்சம் டைம் வேணுங்க. நிலைமையா பாத்தியாடா, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த இடத்துல இப்ப நான் இருக்க, ஏன் இடத்துல நீ இருக்க. சரி, என் நம்பர் எடுத்துக்கோ. யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லு. நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே நான் மட்டும், முக்கியமா நோ மீன்ஸ் நோ. ஓகே, உங்க நம்பர் சொல்லுங்க. 9876549013. ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?